ஜீவா, இன்னைக்கு ஃப்ரீயா இல்லன்னு சொல்லிட்டு எங்க என்ன பண்ற? ஒரு அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல்ல ஒரு கேஸ். ஒரு அர்ஜென்ட், 10 நிமிஷம் நீ என்கூட வந்துதான் ஆகணும். வரலன்னு மட்டும் சொல்லிடாதவா. ஐயோ சாரிடா, இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது, என்கூட வா, உன்ன வெயிட் பண்றாங்க. நாங்க போலாமே, நான் சொல்றேன் ஜீவா. சொன்ன கேளு ஜீவா, வா. சொன்ன கேளு, நட. ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம் ஜீவா. நான் ஹாஸ்பிடல் போற ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. உள்ள போ. சமா. ஷாமா வேலை பார்க்கறதுக்கு நடுவில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்ட்டி ஜாப் பண்ணியிருந்தா. 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி தரேன்னு சொல்கிறத கேட்டுட்டு அந்த ஆள் வீட்டுக்கு டாக்குமெண்டில் சைன் வாங்கிறதுக்காக வீட்டுக்கு போகும்போது தான் ஷாமா என்னையே கூட்டிகிட்டு போனான். இந்தங்கண்ணா, நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே. யாரும் இல்ல. ஒரு செல்ஃபி எடுப்போம். நீ யார் அதை கேட்க? போடா பிச்சைக்கார பைல. என்ன? அதுக்கப்புறம் ஷாமாவை நான் பார்க்கவே இல்லை, கான்டாக்டும் பண்ணலை. நம்ப முடிஞ்சா நம்புங்க, அவளோட சாவுக்கு நான் காரணம் இல்லை. சார், ஓகே சார், நான் வந்துடுறேன் இப்பவே. சரிங்க சார, ஓகே. மிருதுளா மேடம், நீ பார்த்தல, நீ இப்போதைக்கு திரும்ப போக முடியாது. வெயிட், ஐ வில் கால் யூ. ஐ நீட் தட் ரைட் ஆன்சர். நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீங்க இது ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு இப்பவே லேட் ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளவு அவசரம்? லேட் ஆச்சுன்னா ஒரு செல்ஃபி எடுப்போம். சரி, நான் இப்போ எங்க சைன் பண்ணணும்? சார், இங்க. எல்லாம் போச்சு. யாருக்கும் தெரியாம, எந்த எவிடன்ஸும் இல்லாம பாடியை எரிச்சிட சொல்லி மூர்த்தி சார் என்கிட்ட சொன்னாரு.
அதுக்கப்புறம் எங்களோட டார்கெட் ஜீவாதான். ஷாமாவோட ஊரில் அவளை போய் பார்த்துட்டு வர சொல்லி நான் ஒரு டீம் அங்கே அனுப்பினேன். எஸ் அவன்தான். கம் ஆன் வண்டி எடு. அன்னைக்கு அவனை கண்டுபிடிச்சிருந்தாலும் ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். அப்போ அண்ணாவை பத்தி ஆபீஸ்ல யாரும் கேக்கலையா? அவர் லீவ்ல போயிருக்காருன்னு மூர்த்தி சார் எல்லாருக்கிட்டயே சொல்லிட்டாரு. தேவாக்கு சொந்தம்னு நீ மட்டும்தான் இருக்கன்னு சாருக்கு தெரியும். உன்னை ஆபீஸ்க்கு வர வச்சதும் மூர்த்தி சாரோட வேலை தான். அப்போ எனக்கு வேலை கொடுத்தது? அது ஒரு ட்ராப். உன்னை அவர் கூடவே வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம உன்னையும் அழிச்சிடணும் தான் அவரோட திட்டமே. இவனை கொல்ல உன்னை அனுப்புனதுக்கு காரணம் உன்னை தூக்கி உள்ள போட்டுடலாம் தான். அதோட அந்த தலைவலி முடிஞ்சிடும்னு சார் நினைச்சார். அப்புறம் அதுக்கப்புறம் ஷாமா ஆஃபீஸ்க்கு வரலையா? இல்ல, பெண்டிங் சேலரி கிடைக்கணுங்கிறதுக்காக ஷாமா கால் பண்ணியிருந்தாலும் கோவத்தினால சார் அதை கண்டுக்கல. ஷாமா இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலையா? இல்ல, அவன் எப்பவுமே அப்படிதான், எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டான். அது உயிரை போற விஷயமா இருந்தாலும். அப்புறம் என்னாச்சு? சம்பளத்தை வாங்கிக்க பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி ஷாமாக்கு அஃபீஷியலாக சொன்னாரு. Excuse me? Yes. Daranga! Kadav, daranga! Please! Please! Yen edho pannidadhinga? இவ்வளவு தூரம் தனியா கார்ல வர வச்சது உன்னை பாக்குறதுக்காக தான். ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்து நான் இவ்வளவு எஃபோர்ட் எடுத்தது எல்லாம் எதுக்காக? இங்க என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியல. என்னமே தெரியல. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. எங்கடி ஓடுற? இங்கிருந்து தப்பிச்சிடலான்னு பாக்கறியா? நான் பண்ண கொலைக்கான விட்னஸ் தான் நீ. உன்னை நான் அழிச்சே ஆகணும். சோ ஐ அம் சாரி பேபி. அஜித், இவளை தூக்கி போட்டுரு. நில்ல. இது ஷாமோட போன். இந்த எஸ்எம்எஸ் அந்த ஜீவாவோட போனுக்கு போயிடுச்சுன்னா எல்லா பழியும் அவன் தலையில விழுந்துடும். இதோ இவனோட நம்பருக்கு தான் அவ கடைசியா மெசேஜ் பண்ணிருக்கா. இதையும் அவ கூடவே போட்டு அப்புறம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்ல ஆக்சிடென்ட். ஓகே போ.